வணக்கம் நண்பர்களே. குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரெண்டு அணியுமே வந்து புது டீம். இந்த சீசன்ல வந்து புதுசாக உள்ள வந்திருக்காங்க. இதுல வந்து ஹர்திக் பாண்டியாவை பாத்தீங்கன்னா பல பேரும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. வெற்றி தோல்வி இது ரெண்டத்தையும் தாண்டி நல்ல ஒரு ஸ்குவாட் செலக்ஷன் வந்து பாண்டியா வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில பாத்தீங்கன்னா பாண்டியா டீம் வந்து செலக்ட் பண்ண பிளேயிங் லெவன் பாக்குறப்ப சுமன் கில், மேத்யூ வேட், விஜய் சங்கர், அபினவ் மனோகர், ஹர்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், லாகி ஃபெர்கூசன், வருண் ஆரோன், ஷமி இவங்க தான் வந்து இருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேட்ஸ்மேன்கள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து எட்டு பவுலர்ஸும் வந்து இருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா பவுலிங்லயே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் சங்கர் இருக்காரு, அபினவ் மனோகரும் பால் போடுவாரு, ராகுல் டிவாட்டியா இருக்காரு, அதே மாதிரி வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பால் போட ஆரம்பிச்சிட்டாரு. சோ பவுலிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா எட்டு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. சோ ஸ்குவாட் செலக்ஷன் வந்து செம்மையா தரமா வந்து வச்சிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா தோனி தலைமைக்கு கீழே நிறைய மேட்சஸில் வந்து ஆடிருக்காரு. ஸோ வந்து தோனியிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்ருப்பார். அதனால் வந்து தோனி எப்படி வந்து ஒரு ஸ்குவாட் செலெக்ஷன் வந்து கொடுப்பாரோ அந்த மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்குவாட் செலெக்ஷனை வந்து பாண்டியா வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறையா பாண்டிய ஃபேன்ஸ் வந்து அவர் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஒருபுறம் வந்து பாராட்டினாலுமே அவர் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய எந்த பிளேயிங் லெவனை வச்சு அவர் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த இடத்த பிடிக்கிறாரு, டீம் எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.